ஐபிஎல் 2025 ஆண்டு சீசனுக்கான மெகா ஏலம் நவம்பர் மாதம் 24-25 தேதி நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு முன்பு 10 அணிகளும் எந்த வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறோம், எந்த வீரர்களை விடுவிக்க போகிறோம் அப்படின்றத அக்டோபர் 31 தேதி மாலை 5 மணிக்குள்ள சொல்ல வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் ஒவ்வொரு அணியும் பல வீரர்களோடு இணைந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. குஜராத் அணியோட நட்சத்திர வீரரான ரஷித்கான் 20 கோடி ரூபா சம்பளம் கேட்பதாக தெரியுது. ஆனால் குஜராத் அணி அதற்கு ஒப்புக்கொள்ளலை. இதனால தான் ஏலத்தில் கலந்து கொள்ளப் போவதாக ரஷித்கான் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. குஜராத் அணிக்காக 45 போட்டிகளை விளையாடி இருக்கக்கூடிய ரஷித்கான் 56 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. 2022 ஆண்டு ஐபிஎல் சீசனில் குஜராத் அணி சாம்பியன் பட்டம் பெற ரஷித்கான் முக்கிய காரணமாக இருந்தார். இந்த சூழலில் மும்பை இந்தியன்ஸ் அணி ரஷித்கானை சந்தித்து ஏலத்தில் பங்கேற்க அழைச்சிருக்கு. இதற்கு ரஷித்கானும் ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வெளியாகிருக்கு. இதன் காரணமாக ரஷித்கான் ஏலத்தில் பங்கேற்றா மும்பை இனி அவருக்கு என தனியாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சு அவரை ஏலத்தில் எப்படியாவது எடுக்கணும்னு முனைப்பில் இருக்காங்களாம். ஏற்கனவே ரஷித்கான் உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் T20 தொடரில் மும்பை அணிக்காக 3 தொடர்களை விளையாடி வர்றாரு. எம்ஐ கேப்டவுன், எம்ஐ எமிரட்ஸ், எம்ஐ நியூயார்க்னு 3 அணிகளில் ரஷித்கான் இருப்பதால ஐபிஎல் தொடரிலும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவர் விளையாட ஆர்வம் காட்டி வராராம். இதன் மூலம் 4 மும்பை அணிக்கு விளையாடி மிகப்பெரிய தொகையை பெற்றுக்கொள்ளலான்ற நினைப்பில் ரஷித்கான் இருக்காராம். அதே வேளையில் மும்பை இந்தியன்ஸுக்கு ரஷித்கான் சென்றுட்டா அது இன்னும் ஸ்ட்ராங்காக அமையும். ஏற்கனவே அங்கு பும்ரா மாதிரியான உலகத்தரமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இருக்கக்கூடிய ஒரே சிக்கலாக இருப்பது அவங்களுக்கான குவாலிட்டியான ஸ்டார் ஸ்பின்னர் இல்லாததான். அந்த இடத்தையும் ஃபில் பண்ணணுன்றதுக்காக தான் ரஷித்கானை எடுக்கிறதுக்கு மும்பை ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஒருவேளை ரஷித்கானை ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அது மற்ற டீமுக்கு மிகப்பெரிய சிக்கலாக தான் அமையும். ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.